நமது ஜாமியா மிஸ்பாவில் கூட அரபிக் கல்லூரியில் இதே மணிமண்டபத்தில் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நாசிர் ஹசரத் அவர்களுடைய சபையிலே கல்வி கற்ற மாணவர்களில் நான் ஒருவன். கல்வி கற்கக்கூடிய காலத்தில் நாம் எப்படி இருந்தோம், வெளியில் போனதுக்கு பின்னால் அதை எப்படி சிந்தனை பண்ணுறோம் அப்படிங்கிறத சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். ஹசரத் அவர்கள் எங்களுக்கு ஓதக்கூடிய காலத்தில் அரபு மொழி கற்றுக்கொள்வதற்காக பிராத் கேரளா என்ற ஒரு கிதாபை நடத்தினாங்க. முழுக்க முழுக்க அரபி பேச வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் தான் நாசிரத் அவர்கள் அந்த பாடத்தை எங்களுக்கு நடத்தினாங்க. மாணவர்களாச்ச ஏனோதானம் தானே இருப்போம், ஏதோ பேருக்காக உட்கார்ந்து படித்தோம். அதனுடைய விளைவு இப்போ அதை நினச்சி வருத்தப்படுறோம். ஏனென்றால் நான் பணி செய்யக்கூடிய பள்ளிவாசல் எல்லாம் அரபு மொழி பேசுகிறவங்க, அவர்களிடத்தில் அரபியில் சரளமாக நம்மால் பேச முடிவதில்லை. ஃபுத்பாலாம் செய்யலாம், எல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே செய்யலாம், அரபில் பார்த்து படிக்கலாம் கொள்ளலாம் எல்லாமே செய்யலாம். ஆனால் தமிழ் பேசுவதை போன்று அரபி பேச முடியவில்லையே இந்த வருத்தம். ஒவ்வொரு அது இருக்கும் பொழுதெல்லாம் அசர்த்தவர்கள் நான் நினைப்பேன், நான் மாணவ பருவத்தில் நம்மளை வச்சு சொல்லி கொடுத்தாங்கள அப்போ நம்ம ஏனோதான இருந்துட்டோமே, இப்பொழுது அந்த வருத்தம் எனக்கு இருக்குது. இன்றைக்கும் நாம் என்ன நினைக்கிறோம், மதர்சால பட்டம் வாங்கிட்டு போன உடனே முழுமையான ஒரு நம்ம கற்றுக்கிட்டு போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம இருக்கிறோம். உண்மையிலேயே சனது வாங்கினதுக்கு பின்னால் தான் நம்ம கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றோம். சனது வாங்கினது போனது பிறகுதான் மக்களுக்கு முன்னால் போகும்பொழுது தான் நம்ம அப்போ தான் கல்வியை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். இங்கே அடிப்படையை இங்கே சொல்லி கொடுத்துருவாங்க. சமுதாயத்தில் போனதுக்கு பிறகு தான் நமக்கு ஒவ்வொன்றாக யோசனை வரும். ஆகா மதர்சாலை நம்ம இப்படி செஞ்சுருக்கலாமே, இந்த பயிற்சி எடுத்திருக்கலாமே, இந்த துறையில் நம்ம முன்னேறிக்கலாமேங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும். இன்றைக்கி நான் சொல்கிற 1993 இங்கே பட்டம் வாங்கினேன்னா, இன்றைக்கு எகிப்திலிருந்து ஒரு அள்ளிமிடத்தில் அரபி மொழி பேசுவதற்காக 2 மாதமாக பயிற்சி எடுத்துக்கிட்டுருக்கேன். புதிதாக ஒரு மொழி வந்திருக்கிறாங்க என்னுடைய பள்ளிவாசலில், எனக்கு பின்னால் அவங்க தொழுதுகிட்டு இருப்பாங்க. ஆனால் யாருன்னு தெரியாது, யாருக்கு தெரியாது. ஆனால் பேசும்பொழுது அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டியில் அவங்க வந்து முதியராக இருக்கிறாங்க. அவர்களிடத்தில் பேச்சு பயிற்சிக்கென்று வாரத்தில் 2 நாள் ஒரு அரபு மொழி பயிற்சிக்காக போகிறேன். எல்லாமே அவர் பார்த்து எல்லாமே நமக்கு தெரியும், ஆனால் நமக்கு பழக்கம் இல்லை, பேச முடியலை. அதனால் பட்டம் வாங்குறதுக்கு முன்னால் நம்ம அரபு மொழியை பேச சிறு வயசுலேயே கற்றுக்கிட்டோம்னா, நம்ம தமிழை சரளமாக பேசுகிற மாதிரி அரபியை சரளமாக பேசும்பொழுது உலகத்தில் எந்த நாட்டில் போனாலும் அந்த மொழி இருந்தால் போதும். எந்த நாட்டுக்கு போனேன், நான் எல்லா நாட்டுக்கும் இப்போ கனடாவுக்கு போயிருக்கேன், லண்டனுக்கு போயிருக்கேன், சுவிஸுக்கு போயிருக்கேன், எல்லா நாட்டுக்கு எங்கே போனாலும் அரபு மொழி இருந்தால் போதும், வேறு எந்த பாஷையும் தேவையில்லை. அரபு மொழி இருந்தால் சமாளிச்சுட்டு வந்துடலாம். எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த மாதிரி சவுதி, மக்கா, மதினா, ஹஜ்ஜு, உம்ராக்கெல்லாம் போகும்பொழுது மொழி இருந்தால் போதும். இந்த மொழி இல்லைன்னா உண்மையிலேயே அப்படியே உடைஞ்சு போயிடுது, நமக்கு ஓடவே மாட்டேங்குது மொழி இல்லாட்டி. அதனால் ஓதக்கூடிய காலத்தில் என்னுடைய வேண்டுகோள், அரபு மொழியை தமிழில் பேசுகிற மாதிரி கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அது பிரயோஜனமாக இருக்கும். இந்த 5 நிமிட போட்டி என்பது நாங்கள் ஓதக்கூடிய காலத்திலேயே இது நடந்துக்கிட்டு இருந்துச்சு, தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் ஹசரத் அவர்கள் நான் 4வது முறை ஓதும் பொழுது ஞாபகம் வருது. 4வது முறை ஓதும் பொழுது முத மண்டபத்தை பயிற்சி மன்றத்தில் பயான் செய்வதற்காக பேரை போட்டாங்க. ரொம்ப நடுக்கம், சின்ன பிள்ளைங்களெலாம் பேசுவேன் மேடையில். ஆனால் 4வது முறை வந்து முத பேசும்பொழுது அதில் தான் ஒரு ரூமுக்கு போகிறேன். அதற்கு எனக்கு வந்து பேச கொடுத்துருக்குறாங்க, ஏதாவது ஒரு தலைப்பில் எழுதிட்டாங்கன்னு சொல்லிட்டு முத அதிர்த்தவர்கள் பிஸ்மில்லா சொல்லி கல்வியின் சிறப்புன்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் எழுதி கொடுத்தாங்க. அந்த பறக்கத்தில் இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் எந்த மேடையில் போய் உட்கார்ந்தாலும் மணிக்கணக்கில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அண்ணா வழங்கியிருக்கிறான். அது முழுக்க முழுக்க என்னுடைய ஆசிரியர் தந்தை அவர்களுடைய அந்த துவாவின் மூலமாகவும் அவர்களுடைய அந்த உத்வேகத்தின் மூலமாக தான் எனக்கு கிடைச்சிச்சு. நீங்கள்லாம் துவா செய்யுங்க, நானும் துவா செய்கிறேன். உங்களுடைய கல்வி எல்லா இடத்துக்கு போகணும். அது கொஞ்சம் முன்னால் பேசுனாங்க, நம்ம பேச்சாளர்கள் பேசும் பொழுது சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யறதெல்லாம் வந்து நிறைய பேச்சு சொன்னாங்க. என்னுடைய இது என்ன அப்படின்னா, நாம் ஒரு 10 பேருக்கு பேசணும்னா அந்த 10 பேரில் ஒரு ஆள் அதன் மூலமாக வழி பெறணும்.
ஒவ்வொரு மேடையிலும் ஏறும் பொழுது நம்ம மூலமா ஒருத்தருக்கு வழி கிடைக்கணும், நம்ம மூலமா அவர் வந்து வழி பெறணும் அப்படிங்கிற நிஜத்துல பேசும் பொழுது உண்மையிலே அது பிரயோஜனமா இருக்குது. அல்லாஹ் நமக்கு பிரயோஜனமான கல்வியை நமக்கு தருவானாக, அதன் மூலமாக நமக்கு மிகப்பெரிய பயனை தருவானாக என்று இந்த நேரத்தில் சொல்லி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மாதிரி வந்து ஒரு உயர்வான எண்ணங்களாக இருக்கணும், உன்னதமான எண்ணங்களாக இருக்கணும். வாழ்க்கையில் நம்ம வந்து வளம் பெறணும், சிறப்பு பெறணும், நம்ம வந்து சரித்திரம் படைக்கணும், விஷால்லா நம்மளால் இயன்ற அந்த ஹிதுமத்துகளை செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வுகள் மேலிட்டால் அல்லாஹ் வந்து வெற்றி ஆகி போட்டுருக்கும். ஏன்னா அதனால் நீங்கள் வந்து இதை நான் மனசுக்குள்ளே உள்வாங்கிக்கிங்க, இது வந்து ஒரு பேச்சளவுக்காக நீங்கள் எடுத்துக்கிற வேண்டாம், காட்டில் கரைஞ்சிட வேண்டாம். இதை வந்து ஒரு ஊக்க ஆலோசனையாக நீங்கள் எடுத்துக்கணும். இதன் அடிப்படையில் நாமளும் என்ன செய்யணும், பயிற்சி பெறணும், நல்லா அழகாக பேசணும், இனிமையாக பேசணும், மக்களுக்கு ஹிதாயத்து செய்யணும். நம்முடைய எண்ணங்கள் வந்து மக்களை வந்து சிரிக்க வைக்கிற நோக்கம் மட்டும் இருக்கக்கூடாது, மாறாக மக்களுடைய இதயங்களை சென்று அடைஞ்சு அவங்க வந்து நல்வாழ்வு அமல சாரிகளை ஈடுபடணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை வச்சுக்கலாமா இன்ஷால்லா. அவங்க அதனுடைய அந்த ஆலோசனையை அவங்களுடைய அந்த அழகை உபதேசத்தை வந்து ஏற்றுக்கலாமா. குறிப்பாக வந்து அரபி மொழி அல்லவா, அரபியா கிட்டத்தட்ட 7 வருஷம் அல்லது 8 வருஷம் நம்ம வந்து அரபிக்காரத்து தானே படிக்கிறோம். முழுக்க முழுக்க அரபி மொழியிலேயே லிசான அரபியில் நம்ம வந்து தொடர்பு இருக்கிறோம்ல. இப்போ நாம் வந்து சரளமாக பேசாமல் வேறு யார் பேசுறது? இப்போ இன்றைக்கி யாராவது ஒரு 5 நிமிஷம் அரபியிலேயே பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். மலையாளிகள் பாசல் மார்க்கு இருக்கிறீங்க, பேசல் பிள்ளைங்க இருக்கிறீங்க, மற்ற சுமராக்கள்லேயும் நல்லா தேர்ச்சி பெற்ற திறமை அரபி மொழியில் திறமை வாய்ந்தவங்க இருக்கிறீங்க, பாண்டித்தியம் பெற்றவங்க இருக்கிறீங்க. அதில் யாராவது ஒருத்தர் ஒரு 5 நிமிடம் நீங்கள் என்ன தலைப்பில் என்ன உள்வாங்கல மௌதூரில் பேச நீங்கள் ஐடியா பண்ணியிருக்கிறீங்களோ அதை அப்படியே அரபியாக்கி பேச முடியுமா? அப்படி பேச முடியும்னா உங்களுக்கு வந்து கடைசி சந்தர்ப்பமாக நம்ம கொடுப்போம். எடுத்தோன்னா உங்களுடைய பேரை அது வந்து சிறப்பு தருவாங்க. அது பிரான்ஸ் பரிசாக இருக்குது, நல்ல உயர்ந்த பரிசாக இருக்குது. நம்ம இந்திய பரிசு, நம்ம மாசா பரிசுலாம் சும்மா சாதாரணமாக இருக்கும். அதிர்த்து கொடுத்தாங்கன்னா நல்ல உயர்வான பரிசாக கொடுப்பாங்க. அதனால் யார் அதுக்கு தயார் தயாருனாக்கா நம்ம வந்து அசத்தை உற்சாகத்தை சொல்கிறேன், அவங்க பேரை நீங்கள் கடைசியாக கூப்பிடுங்க, அதுக்கு தக்கவாறு அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அதை வந்து உடனே நம்ம செயல்படுத்தி காட்டணும் இல்லையா? அசத்து வந்தாங்க பேசினாங்க. ஆ மலையாளிகள் யார் மலையாளி பட்ட பாஸ் இல்லையே வந்து 3 பேர் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டு பாஸ் வந்தது மூலமா உனக்கு நல்ல சிந்தனையை வெறச்சிட்டாங்க. அது வந்து விருட்சமாக என்ன செய்யணும், வளர்ந்து அதுதான் ஒரு முக்கியம். அதான் இங்கே வந்து எல்லா வகையான பயிற்சிகளும் உங்களுக்கு வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த பயிற்சி பலன் நினைக்கிறோம் இல்லையா? அல்லாஹ் மறுக்கிறது செய்யணும், நீங்கள் முயற்சி செய்யுங்க. நல்லதுங்களா?